அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெல்லி ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு ஜாப்பனீஸ் மெத்தடு, அவங்க வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தவளை அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து, தவளையில் உள்ள எக்ஸசைஸ் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் செஞ்சால் ஈஸியாக வந்து நம்மளோட ஃபெல்லி ஃபேட் வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் அந்த எக்ஸசைஸ் செய்யும்போது மேக்ஸிமம் உள்ள பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு பயிற்சி, அதாவது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். அந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நம்ம இதை தான் வந்து மஸ்ட்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டே வந்தாலே ஜஸ்ட் ஒரு 30 டேஸ்லேயே வந்து நம்மளோட ஃபெல்லி ஃபேட் வந்து டோட்டலாக டம்மி ஆகி அப்படியே ஃப்ளாட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நார்மலாக நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மசில்ஸ் எல்லாமே எக்ஸசைஸ்க்கு வந்து பழகிரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணணும், இல்லைன்னா வந்து அதே மாதிரி மறுபடியும் வந்து தொப்பை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஜாப்பனீஸ் ஃப்ராக் மெத்தட் வந்து தொப்பை வந்து வராது, வந்துருச்சு அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து குறைஞ்சிரும், அதோட வந்து கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ராக் மெத்தட் எப்படி தான் செய்கிறது, அதை வந்து அந்த மாதிரி எக்ஸசைஸ் என்னென்ன எக்ஸசைஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உள்ளே போய் வீடியோவில் வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, மூச்சு பயிற்சி தான். ஸோ செய்ய செய்ய ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு செய்யும் போதே தெரியுது நம்மளோட தொப்பையில் வந்து அது பிடிக்குது, நம்ம தொப்பையை கரைக்கும் போது நமக்கு தெரியும் ஒரு மாதிரி பிடிச்சி இழுக்கிறது, அந்த மாதிரி இது எல்லாமே தெரியும்ல. ஸோ அது எல்லாமே தெரியுது. ஸோ செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, எல்லாமே மூச்சு பயிற்சியில் தான் இருக்குது. ஸோ எப்படி அந்த ஜாப்பனீஸ் ஃப்ராக் மெத்தட் வந்து செய்கிறது அப்படின்னு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, இந்த மாதிரி காலை நேரம் நீட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கால் மட்டும் இந்த மாதிரி குத்துக்கால் வச்சுட்டு இந்த கால் தூக்கி அந்த கால் மேலே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கை வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள், அந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்மளோட ஜஸ்ட் வந்து நம்மளோட அந்த கால் முட்டியை வந்து தடுற மாதிரி நல்லா ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கே வந்து ஃபுல் பாடி வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி இருக்கும், நல்லாவே வந்து ஒரு பெயின் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி சரிச்சு வச்சு தான் இருக்கணும். ஸோ இப்படி பண்ணும்போது நம்மளுக்குள்ள அப்டோமனில் உள்ள அந்த நல்ல அது வந்து அந்த கொழுப்பை வந்து கரைக்கிறதுக்கு வந்து உதவுது. இது மாதிரி வந்து ஒரு 20 செகண்ட் வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு அடுத்த லெக் வந்து மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுவும் வந்து ஒரு 20 செகண்ட் வந்து செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தொப்பை பகுதியில் உள்ள கொழுப்பு எல்லாமே நல்லா குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அவங்க பண்ணுற மெத்தடு. ஸோ அந்த மெத்தடு தான் இதுன்னு இருக்கோம். ஸோ நம்ம இதில் ரொம்ப ஹார்டாலாம் எந்த எக்ஸசைஸுமே பண்ணல, அதனால் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து நல்ல வேர்க்க ஆரம்பிச்சிரும். ஸோ இதில் முக்கியமான பயிற்சி என்னென்னா மூச்சு பயிற்சி, அதாவது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இது வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த இது வந்து நம்ம செய்யணும், ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். உங்களுக்கு அந்த இதில் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் மெத்தடு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காலை நல்லா இப்படி விரித்து வச்சுக்கோங்க. விரித்து வச்சுட்டு ரெண்டு காலையும் காலுக்கு அடியுலையோ கொண்டு போய் பாதத்தை வந்து தொடணும். தொட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி படுத்துக்கணும். இதுதான் வந்து நெக்ஸ்ட். இது இந்த இதில் என்னென்னா ஒரு 20 செகண்ட் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இதில் வந்து நல்ல அப்டோமனில் உள்ள அந்த அடிவேரில் உள்ள சதை அப்படியே வந்து நல்ல கொழுப்பு கரையிறதுக்கு வந்து உதவுது. ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், அதாவது ஒரு 20 செகண்டுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ரிப்பீட்டடாக செய்யணும். ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அதை மட்டும் மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லெக்கை வந்து நீட்டிட்டு ஒரு காலை வந்து உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படுக்கணும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸு. ஃபுல் பாடி வந்து நல்லா வந்து நேராக இருக்கணும், முடிஞ்ச அளவு வந்து செய்யுங்க. உங்களால் ஸ்டார்டிங் வந்து செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு செய்யுங்க. செஞ்சுட்டு இதுலேயும் என்னென்னா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், இதுதான் இந்த மெத்தடு தான். உங்களுக்கு அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், ரொம்ப கிளியராக ரொம்ப கிளாரிட்டியாக வந்து சொல்லி கொடுக்காங்க. ஸோ அந்த மெத்தடு தான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து நல்லா வாட்ச் பண்ணிட்டு வந்தாலே தெரியும். ஸோ ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் மட்டும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம அடுத்த லெக் வந்து மாற்றி செய்கிறோம். ஸோ அதுவும் இதே மெத்தடு தான். எல்லாமே ஒரு 20 செகண்ட் செஞ்சாலே போதும். நீங்கள் ரொம்ப ஹார்டாலாம் இது ரொம்ப ஹார்டான எக்ஸசைஸ்லாம் செய்யலை, ஜஸ்ட்டு ஒரு 20 செகண்ட். இந்த ஒரு 8 ஸ்டெப் இருக்கும், இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே ஸ்வெட்டிங் ஆகும், அதிலே தெரியும். இந்த எக்ஸசைஸ் வந்து நல்லா இந்த ஸ்டெப்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. ஸோ 20 செகண்ட் செய்யுங்க. செஞ்சவுடனே வந்து நல்லா வந்து கொழுப்பு வந்து பேர்ன் ஆகுறது வந்து நல்லாவே தெரியும்.
நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக வந்து நீங்கள் படுத்துக்கோங்க. படுத்துட்டு நான் எப்படி ரெண்டு குதிங்காலையும் வந்து சேர்த்து வச்சனோ அந்த குதிங்கால் மட்டும்தான் சேர்ந்துருக்கணும். சேர்த்து வச்சுட்டு நம்மளோட ரெண்டு லெக்கையும் வந்து மேலே தூக்குறதுக்கு ட்ரை பண்ணோம். ஸ்டார்டிங்கில் வராது. ஸோ முடிஞ்சளவு உங்களால் எவ்வளோ தூரம் மேலே தூக்க முடியுதோ அவ்வளோ தூரம் தூக்குங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல மோஸ்ட் எஃபெக்டிவான மெத்தடு தான். ஸோ ஸ்டார்டிங்கில் ரொம்ப வராது. ஸோ முடிஞ்சளவு வந்து தூக்குங்க. எனக்குமே சுத்தமாக வரல. ஸோ முடிஞ்சளவு வந்து நான் செய்கிறேன். செய்ய செய்ய நல்லா வந்துடும். நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக படுத்துட்டு ஒரு கால் குதிங்கால் வச்சுட்டு அடுத்த கால் வந்து இந்த சைடு தின்ட்டு இந்த மாதிரி செய்கிறது. இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கணும். என்னோடய பாடி பாருங்கள், அப்படி மேலே தூக்கும்போது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். அது மாதிரி வந்து ஸ்ட்ரைட் லைனாக வந்து இருக்கணும். அப்படின்னா தான் அதோட ஃபேட் அந்த கொழுப்பு வந்து பேர்ன் ஆகிறது வந்து அதில் நல்லா தெரியும். ரெண்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கும். பாடி வந்து டோட்டலாக வந்து ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யுங்க. செய்யதான் கரெக்டு. இது இந்த சைடு அந்த லெக் அமிச்சா தெரியும் ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும். அந்த லெக்கு பார்க்கும்போது ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். நான் காலை வந்து மாற்றி போட்டே வந்து செய்கிறேன். ஸோ ஸ்ட்ரைட் லைனாக செய்யுங்க, கரெக்டாக வரும். இந்த எக்ஸசைஸும் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யும்போது முக்கியமான ஒன்று மூச்சு பயிற்சி, அதை மட்டும் விட்டுறாதீங்க. நான் என்னோடய வாய் பார்த்தீங்கன்னா தெரியும் மூச்சு பயிற்சி வந்து நான் செஞ்சுட்டே இருப்பேன். ஸோ அதை விட்டுறாதீங்க, கரெக்டாக மூச்சு பயிற்சி வந்து செய்யுங்க. நெக்ஸ்ட்டு என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸசைஸு. இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஹிப்பில் வந்து கை வச்சுட்டு நம்ம காலை வந்து இந்த மாதிரி விரித்து விரித்து இதுங்கிறது. ஸோ இதுவும் ஒரு நல்ல எஃபெக்டிவான எக்ஸசைஸ் தான். இதில் இந்த எக்ஸசைஸ் செய்யும்போது நம்மளோட கொழுப்பு வந்து நல்லா பேர்ன் ஆகும். இதுவும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி செய்யணும். இப்படி நம்ம செஞ்சுட்டே வந்தோம்னா இது வந்து ஈஸியாக வந்து நம்ம கொழுப்பு வந்து பேர்ன் ஆகி ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபெல்லிபேட் வந்து குறையிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு நம்ம இந்த முட்டியை மட்டும் இந்த லெக்கு தவளை எப்படி காலை விரித்து வச்சுருக்கோமோ அந்த மாதிரி நம்ம விரித்து வச்சுட்டு இந்த ரெண்டு பெருங்காலோட ரெண்டு விரலும் ஜாயிண்ட் இப்படி உள்ளே பார்க்கும்போது ஜாயிண்டில் இருக்கணும், அடுத்து விரியணும், ஜாயிண்டில் இருக்கணும், விரியணும். இந்த மாதிரி நீங்கள் இந்த எக்ஸசைஸ் செய்யுங்க, ரொம்ப கரெக்டாக இருக்கும்.